Nippon Paint வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார். Nippon Paint, Asia's real number one paint, powered by Fog Gold. அதிசயமோ யார் இவர்? இசை என்னும் கடல் மீது மையம் கொண்டிருக்கும் புயல். இசை புயல் நம்முடைய ஏஆர் ரஹ்மான். நம்ம கொஞ்ச வருஷங்களை ரிவைண்ட் பண்ணலாம். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில அவசியங்கள்லாம் தேடும். அது இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து வீடியோ கேம் தேடுது, மொபைல் கேம், மொபைல் ஃபோன்ஸ் தேடுது, ஐபேட் தேடுது. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி பிறக்க போகிற குழந்தை அப்படின்னா அதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் தேவை, அது ஒரு அனஸ்தட்டிஸ்ட் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மினிமம் ஏர் கண்டிஷன் ரூமாவது தேவை, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தேவை, ஒரு ரெண்டு நர்சஸ் இருக்கணும், ரெண்டு வார்ட் பாய்ஸ் இருக்கணும். ஆனால் எந்த விதமான கைனகாலஜிஸ்ட்டும் இல்லாமல், எந்த விதமான அனஸ்தெட்டிஸ்ட்டும் இல்லாமல், நர்ஸும் இல்லாமல், வார்ட்பாயும் இல்லாமல் 1967 ஜான்வரி 6 அன்னைக்கு வீட்லேயே ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஏஆர் ரஹ்மான். அதுவும் பிரசவம் பார்த்தது அவங்க பாட்டியே. உங்க பாட்டியே உங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க. என்ன பிறக்கும் போது இவ்வளோ ஹம்பிளாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எந்த விதமான கம்ஃபர்ட்டும் தேடவே மாட்டேன்ட்டீங்களே, ஏன் எப்படி? நேச்சரோட சாய்ஸ், நேச்சரோட சாய்ஸ், இயற்கையோட டிசிஷன் அது. ஸோ ஆர்கே சேகருக்கும் கஸ்தூரி அப்படிங்கிற கரிமாவுக்கும் 1967 ஜனவரி 6 பிறந்தீங்க. மூணு பெண் குழந்தைகளுக்கு அப்புறமா ரெஹானா, ரெஹானா ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். நீங்க செகண்டா? ஆமா. ஓ மை காட். ஓகே, ரெஹானா ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறமே நீங்க பிறந்தீங்க. அதுக்கு அப்புறம் ஃபத்திமா அண்ட் இஷ்ரத், இஷ்ரத் காத்ரி. எப்படி முன்னாடி ஒரு அக்கா, அதுக்கு அப்புறம் ரெண்டு தங்கை சிஸ்டர்ஸ், ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஃபோட்டோ ஃபெமிலஸ். அப்படியா? சோ யார் யார் யாரெல்லாம் உங்களை வந்து பேம்பர் பண்ணாங்க, யாரெல்லாம் ரொம்ப மிரட்டாங்க உங்களை? யாரும் மிரட்டல, மிரட்டல. ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். வீட்ல அப்பா இல்லாததுனால எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 12 வயசுல நான் வந்து வர்க் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி. அது யாரும் கிடைக்காது. அந்த ஃபன் ஆக்சுவலி, இட் வாஸ் ஃபன் மீட்டிங் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஏஜ் குரூப். என்னோட வயசானவங்கள 40 வயசு 50 வயசு, நான் ஒண்டி தான் அதில் யங்கஸ்ட் ஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே தான் இந்த சைட் ஏவிஎம் ஸ்டுடியோ, அப்புறம் ஏவிஎம்லேயே என்னுடைய ஏவிஎம் பரணி ஸ்டுடியோ, ஷாமலா ஸ்டுடியோ, அங்கே தான் வளர்ந்தீங்க? ஆமாம், அங்கே தான் வளர்ந்தோம். ப்ளே கிரவுண்ட் கிடையாது, உங்களோட ப்ளே கிரவுண்டே வந்து எல்லா ஸ்டுடியோஸ். அப்படி ஃபிலிம் ஸ்டுடியோஸ்லேயே ப்ளே கிரவுண்டாக வளர்ந்த ரஹ்மானோட வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸை பார்க்கலாம் ஸ்க்ரீனில். I'm gonna go.
சங்கீதம் இவரின் சுவாசம் இவர் விரல் அசைவின் சிறப்பு புதிய இசையின் பிறப்பு காலை கதிரவன் கண் விழிப்பது இவரது கம்போசிங்கன் மாலை சந்திரன் மலர்வது இவரது ரீ ரெக்கார்டிங்கில் இறைவனையும் தன் இசையால் இயக்கும் மாபெரும் இசை மேதை ஏ ஆர் ரஹமான் சத்தங்களை கூட சங்கீதமாக செதுக்கும் இந்த இசை சிற்பி இளம் வயதில் கீபோர்ட் பிளேயராக தன் இசை பயணத்தை தொடங்கினார் குறுகிய காலத்திலேயே பிற இசைக்கருவிகளையும் முழுமையாக கற்று மாஸ்டர் தன்ராஜ் அவர்களிடம் இசை பயிற்சி மேற்கொண்டார் இந்திய திரையுலகின் இசை பிரம்மாக்களான எம் எஸ் விஸ்வநாதன் இளைய ராஜா அவர்களின் இசைக்கும் நம் இசை புயல் இசைத்திருக்கிறார் விளம்பரங்கள் ஆவண படங்கள் மூலம் தன் திறமையை வெளியுலகிற்கு காட்டிய பின் இவர் இசையமைத்த முதல் திரைப்படம் ரோஜா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை அறிமுக படத்திலேயே தேசிய விருதை பெற்று தன் இமாலய வெற்றிக்கு முதலடியை பதித்தார் தன் ஒவ்வொரு படங்களிலும் இசையில் புதுமை சேர்த்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இசையின் காதலன் ஏ ஆர் ரஹமான் அவர்கள் தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்த இந்த இசை மேதை இசையின் கடவுள் ஏ ஆர் ரஹமான் அவர்களை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் வாழ்த்துவோம் உங்களுடைய ஜர்னி இதை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிவைண்டா பண்ண போறோம் சோ என்ன ஃபீல் பண்றீங்க என்ன பண்ண போறோம் நாங்க சிலதெல்லாம் விட்டுட்டீங்க நல்லா விட்டோமா பேண்ட்ல வசதல இல்ல ஓகே அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கும் மியூசிக் அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் விளையாட்டுல ஞாபகம் இருக்கா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு விளையாடும் போது கத்தாடி காத்தாடி சோ காத்தாடி வேணும் காத்தாடி இப்ப ட்ரோனா மாதிரி இருக்கு சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அழகான காத்தாடி வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து அப்பவே ஒரு பாட்டர் சிஸ்டம் வச்சிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சரி இப்போ உங்களுக்கு ஒரு காத்தாடி வரப்போகுது சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க காத்தாடி கொடுத்தா அவர் நிச்சயமா பாட்டு பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தாடி கொண்டு வாங்க காத்தாடி என்ன பாட்டு நானே சொல்லிடுறேன் இந்திராவோட கம்போசிங் எங்க நடந்தது உங்களுக்கு தெரியுமா ஆமா ஜிவி வீட்ல ஜிவி வீட்ல பிரதர் இன் லா வீட்ல நுங்கம்பாக்கம்ல நடந்தது அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது வந்து தொடத்தொட மலர்ந்தது அந்த பாட்டு சோ பியூட்டிஃபுல் சோ பியூட்டிஃபுல் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு வார்த்தைகள் போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சிங்கரோட வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அது வேற டைமென்ஷன்ல இருந்தது பட் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது நீங்க பாடி சோ பியூட்டிஃபுல் எனக்கு அதே மாதிரி இன்னொரு வாட்டி எனக்கு ஆப்பாடி வித் காத்தாடி ஆர் நோ காத்தாடி நீங்க வந்து அத ததா 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 அப்படி பாடுனீங்க எனக்கு ஆப்பாடும் ப்ளீஸ் Mm-hmm.
அவனதான் பாடுனீங்க. இந்த டியூன் வேற யாரும் ஓகே பண்ண மாட்டாங்க உங்களை தவிர, பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் இது ராக ஞானம் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க ஓகே பண்ணிக்க. ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா வேற என்ன சார், ரொம்ப போர் அடிக்குது, வேற பாட்டு கொடுங்க. பியூட்டிஃபுல் டியூன். ஐயோ இவர் நிஜமா அன்னைக்கு பாடின போற அப்படியே நான் பாத்துட்டு அப்படியே இருந்தேன், அவ்வளவு பியூட்டிஃபுல். எனிவே தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ டு அண்டர்ஸ்டாண்ட்ல. தேங்க்யூ சோ மச். ஓகே ஸ்கூலோட மெமரிஸ் பார்க்கலாமா? உங்க ஸ்கூலோட மெமரிஸ் so happy to be here talking about you and your school days. Dilip undam peram ke anga vandu padikumbodhu 8th class 9th class la padikitta avan romba puchari paiya romba quiet paiya inga school anniversary ki varsha varsha avan da ella music um vaasipam avanala endha instrument um vaasipidiyum avan rehman கொஞ்சம் லேட்டாக வருவான் ஸ்கூலுக்கு. அது ஒன் ஆர் டூ டீச்சர்ஸ் ஹூ டிட் நோ ஹிஸ் டேலண்ட், அவனுடைய சாமர்த்தியத்தை தெரியாது. சில சமயம் கோச்சிருப்பாங்க, ஏன் இப்படி லேட்டாக வரேன்னு கேட்பாங்க. ஆனால் அவனுடைய வித்வத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சப்பறம் எல்லோரும் அமைதி அவனுடைய பாட்டை கேட்கறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. அவர் தான் ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ரான்னு நாங்கள் சொல்லுவோம் ஸ்கூலில். ஏன்னா எந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்கூலில் ஸ்டேஜ் பண்ணாலும், ஸ்கூலில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ அந்த ஐட்டம்க்கு வேண்டிய மியூசிக்கோ அது எங்களுக்கு திலீப் தான் வாசிப்பார். அவர் வெரி சின்சியர் இன் இஸ் ஸ்டடீஸ் ஆல்சோ. அவ்வளோ பவ்யமான பையன், ரொம்ப நல்ல குணம். காட் பிளெஸ். பன்னெண்டு வயசுலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பட் இருந்தாலும் ஸ்கூல் மெமரிஸ் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. இன்னும் கலாட்டா பண்ணது, ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்தது, இன்னும் ஹோம்ஒர்க்கை ஒழிச்சு வச்சது, டெஸ்ட் எல்லாம் அம்மா கிட்டேருந்து ஒழிச்சு வச்சது, அந்த மாதிரி எல்லாம் ஞாபகங்கள் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? ஸ்கூல் போனதான ஸ்கூலுக்கு யூ ஹார்ட்லி வென் டு ஸ்கூலா? என்ன தோணுது ஸ்கூல் பார்த்த உடனே? குட் அண்ட் பேட் மெமரிஸ் திங்க். குட் இஸ் டெஃபினெட்லி ஒரு ஸ்கூலில் தான் ஃபவுண்டேஷன் நாலேஜ்க்கு, எஸ்பெஷலி உங்களோட லாங்குவேஜ், எஸ்பெஷலி பத்மஸ்ரீ கல்ச்சர் அண்ட் யுவர் டெக்கோரம். இப்போ ஆஸ்கர் வரைக்கும் போறீங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் எல்லாமே ஸ்கூல் தான். ஐ வாஸ் ஒண்ணுமே அவ்வளவு பேச மாட்டேன் சின்ன வயசுல, இப்போட கம்மி, இப்போட கரைச்சல பேசுங்க. ஆமா கரைச்சல். பட் ஐ திங்க் ஒரு ஒரு ஸ்கூல்ல பிறந்தால ஒரு தி எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் வி சீ டிஃபரண்ட். இப்போ நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த பிராமணிக்கல் கல்ச்சர் சொன்னால் அந்த ஸ்கூலில் தான் பார்த்தோம். ஏன்னா ஷேரிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லேர்னிங் சான்ஸ்கிரிட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க எல்லாரும்? சம்டைம்ஸ் சம்டைம்ஸ். பட் நாங்கள்லாம் நான்வெஜ் அப்போ. ஓகே, நான்வெஜ்லாம் தனியாக உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் சான்ஸ்கிரிட், லேர்னிங் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு டீச்சர் வருவார், ஸ்கேல் வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு வருவாரா? எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு டீச்சர் வந்துடுவார்ப்பா, பயமுறுத்துறது. பட் ஐ திங்க் நான் ஒரு நிறைய கற்றுக்கிட்டது ஆஃப்டர் ஸ்கூல். ஸ்கூலுக்கு அப்புறம் ஒர்க்கிங் வித் அந்த அட்வர்டைசிங் ஸ்டுடியோவில் லைஃப் டாட் மீ மோர். ஒரு மெச்சூர் திங்கிங் எப்படி வரும்னா, ஏன்னா நான் மிக்ஸ் பண்ணது எல்லாமே 50-60 வயசு அப்படின்னு தான். ஸோ 12 வயசுலேயே நீங்கள் வந்து 50-60 வயசுல அந்த சொல்லி தான் இருந்தது. 50 வயசு மாதிரி தான் இருந்தது 12 வயசுல. இப்போ உள்டா வச்சு, இப்போ கதை இப்போ எல்லாம் 20 இயர்ஸோட. இப்போ வி ஹாவ் டு லுக் யங், வி ஹாவ் டு ஃபீல் யங், ஹேவ் டு இப்போ யோசிக்கிறது நம்ம எப்படி யங்கர் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறது தான் யோசிக்கிறோம் இல்லையா, அதனால் அது மாதிரி ஆகிட்டோம். ஸோ 12 வயசுல 50 வயசு மாதிரி திங்க் பண்ண ரஹ்மான் இப்போ 40 வயசுக்கு அப்புறம் 20 வயசு மாதிரி திங்க் பண்ணார், விச் இஸ் அவர் லக். ஒரு ஸ்டூடெண்ட்
ஹேமந்த்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தே ஹேட் ஹாபி லைக் பில்டிங் சர்க்கிட் போர்ட்ஸ் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் பில்ட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரஸ்டட் ஐ வில் பி ஹேங்கிங் அவுட் வித் தம் அவங்க கூட சீனியர்ஸ் இந்த கும்பல் ஸ்போர்ட்ஸ் போவாது இல்ல ரூம்ல உட்கார்ந்துட்டு சால்டரிங் அண்ட் வெச்சிட்டு பட் ஃபேசினேஷன் ஃபார் சயின்ஸ் நிறைய ஸ்கூலுக்கு போகாம இருந்தீங்க பிகாஸ் யுவர் ஃபாதர் பாஸ்ட் அவே ஏர்லி அதனால ஸ்கூல்ல வந்து மத்தவங்க எல்லாம் வந்து கம்ஃபர்டபிளா இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க சோ நீங்க வந்து வர்க் பண்றீங்க அத புரிஞ்சுக்காம டீச்சர்ஸ் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா ஆஃப்கோர்ஸ் அவங்க டியூட்டி அத பண்ணி அவங்க தே கான் இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஹஸ் சேஞ்ச்ட் அப்போ வந்து இஸ் எ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் தானே இப்போ வந்து தி மெனி இஸ் லைக் சம் மை டாட்டர்ஸ் டுயிங் ஹோம் ஸ்கூலிங் வாஸ் டுயிங் ஹோம் ஸ்கூலிங் நவ ஷி இஸ் ஜாயின் காலேஜ் இப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணாங்க இப்போ வந்து இந்த சிஸ்டமே மாறின் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வர இன்ஃபர்மேஷன் அப்போ இன்டர்நெட்ல வி கேன் சீ இட் லைக் தட் இப்போ புக்ஸ் இப்போ புக்ஸ் புக்கு நான் கையில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இஃப் நீங்க வந்து 12 வயசுலயே மியூசிஷியன் ஆகாம இருந்திருந்தா யூனோ கிளாஸுக்கெல்லாம் ரெகுலரா போக முடிஞ்சு கண்டினியூ பண்ணியிருந்தா என்ன ஆயிருப்பீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆயிருப்பீங்களா ஐஐடி போயிருப்பீங்களா தெரியல பட் டெஃபினட்டா சம்திங் டு சயின்ஸ்ல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி திங்கிங்கே இல்ல அப்போ actually I'm just going with what life okay so appa ungalaude appa appaude legacy da main inspiration solla na chinna vayasla irundha onna adukapram na when I was mixing with musicians avaru vandu avaroda students undanga nariya per அவரோட மியூசிஷியன்ஸ் அவர் உருவாக்கின மியூசிஷியன்ஸ் இவங்களாம் பழகும் போது எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய முதல் குரு அப்படின்னா மியூசிக் குருனா உங்க அப்பா தான் அந்த ஹோல் ஆரா அந்த ஹோல் அந்த லெகசி வந்து ஒரு ஒரு பிளெஸிங்னு சொல்லலாம் ஏன்னா அதை கேட்க அப்பா அது மாதிரி பண்ணாரு அப்பா அது மாதிரி நல்லது பண்ணாரு நம்மளும் ஒன்றும் பெட்டரா பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை அப்பா வந்து உட்கார வச்சு உங்களுக்கு மியூசிக் பத்தி சொல்லி கொடுத்தாரா இல்ல போற போக்கில் அப்படியே கத்துக்கிட்டீங்களா நீங்க இல்ல ஐ திங்க் எங்க அப்பாவோட மெமரிஸ் வந்து ஒரு நல்ல மெமரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் ஞாபகம் அவ்வளவுதான் எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு அப்ப அப்பா இருக்கும்போது மெயினா எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க அவர் பெட்ல இருந்ததான் ஞாபகம் இருக்கு ஒரு ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 6 ஐ திங்க் ஹி வாஸ் சிக் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் ஸ்டுடியோ ஒன் டே ஹி கேம் ஃப்ரம் சிங்கப்பூர்ல இருந்து அவர் நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஒரு ரூம் ஃபுல்லா இருந்தது எக்யூப்மெண்ட் சென்ட் அப்புறம் துணி எல்லாருக்கும் அவர் தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மார்னிங் வரை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பேக் பண்ணி வச்சிருந்தார் இது இவங்களுக்கு இது மாதிரி ஸோ அந்த மெமரி ஒன்றும் அப்படியே இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் சிந்தசைசர் வாங்கி வந்தார் அந்த சிந்தசைசரோட அவர் போனோட ஆக்சுவலாக அதுதான் என்னோட பேஸ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சிந்தசைசர் இன் சவுத் இந்தியான்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த சிந்தசைசர்ன்ற வேர்டே அப்போ தான் synthesizer word apdaan it can synthesize any sound it can make a oboe or nadaswaram illa synthetic kind of thing oboe nadaswaram flute idella or basic foundation solla and the time la ella english patient kada appa va paakala ரொம்ப அழகா இருக்கீங்க சின்ன வயசுல இப்பதான் மாறி அப்பா நீங்க வந்து 12 வயசுல ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க எப்போ நீங்க வர்க் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்போ மிஸ் பண்ணிருப்பீங்க
அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்லாம் இப்ப அப்பா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டு எங்க தங்கச்சி அக்காவுக்கு கல்யாணம் ஆகும் போது அந்த டைம்ல தான் ஐ திங்க் மை மதர் ஹேட் அ டஃப் டைம் ரொம்ப டஃப் டைம் இருந்தாங்கன்னா அவங்க யா ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல லெசன் இப்போ வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து ஐ எம் மோர் அவேர் ஆஃப் த ஃபேக்ட் தட் வாட் அ ஃபாதர் கேன் டூ ஸோ இப்போ அவர் இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு உங்களோட வளர்ச்சி உங்களோட வெற்றி உங்களோட அனாயாசமான சாதனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்பா அவரோட அவரோட சக்சஸ் தான் எனக்கு வந்திருக்கு போல இருக்கு அவரோட சக்சஸ் கிடைக்க வேண்டிய சக்சஸ் எனக்கு you know it gets passed on சொல்லலாம் maybe டூ பீப்பிளோட சக்சஸ் இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் ஒரு ஒரு 20,000 20 மில்லியன் பீப்பிளோட சக்சஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம் I think all the praise and love சொல்லலாம் உங்க அப்பாவோட ஹார்மோனியம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன ஹார்மோனியம் அது எங்க இருக்குன்னு தெரியல சின்ன எங்க இருக்குன்னு தெரியலையா எங்க இருக்குன்னு தேடலாமா நம்ம அப்பாவோட ஹார்மோனியம் எங்க இருக்கு தேடலாம் யாராவது அப்பா எனக்கு பண்ணி கொடுத்த சின்ன ஹார்மோனியம் வந்து எங்க பிடிச்சீங்க பிரசவம் டிடெக்டிவ்ல இல்ல நீங்க ரஹ்மான் இதானா உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த எத்தனை வயசு பையனுக்கு பண்ணி கொடுத்தாரு இந்த ஹார்மோனியம் ஞாபகமே இல்ல ஞாபகமே இல்ல வாசிப்பீங்களா வர்க் பண்ணு வாசிக்குமா அது வாசிக்குமா வா எத்தனை வருஷங்கள் கழிச்சு இது தொடறீங்க 30 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவோட ஃபேவரட் மியூசிக் ஏதாவது இருந்ததா எனிதிங் தட் யூ ரிமெம்பர் அவர் பண்ண மியூசிக் அவர் கம்போஸ் பண்ணது அவர் வந்து கண்டக்ட் பண்ணது சின்ன வயசுல ஆக்சுவலி யார் வி வுட் ஒன்லி லிசன் டு தட் என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா காவேரி அப்புறம் நாங்கெல்லாம் கேட்டதே இல்ல மனசு மனசுண்ட மனசு மனசுண்ட சோட்டானி கரமன படம் மலையாளம் ஃபிலிமோட வாசிக்க முடியுமா இல்ல வருமா Okay, let's hear. Amma, now tell me, in Chennai, three people have become internationally famous. அதில் வந்து 80% கிரெடிட் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் ஐ திங்க் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஆனது விஜய் அமிர்தராஜ் அவங்களுடைய அம்மாவான மார்கரெட் அமிர்தராஜ் அண்டு அடுத்தது வந்து ஆனந்த் விஸ்வநாதன் அவங்களுடைய அம்மாவான சுஷீலா அதுக்கு அடுத்தது ரஹ்மான் ரஹ்மானோட அம்மாவான கரீமா ஸோ அந்த மாதிரி இந்த மதர்ஸ் ஹவ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் எல்லாத்துலேயும் அதில் கூட நீங்கள் சொல்லலாம் விஜய் அமிர்தராஜோட அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பா கூட இருந்தார் சுஷீலாவுக்கும் அவங்க அப்பா கூட இருந்தாங்க உங்கள் அம்மா வந்து தனியாக உங்களை வந்து உருவாக்கினாங்க எங்கள் அம்மாவோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து 16 இயர்ஸில் ஆயிருக்கு 16 வயசுல ஆமாம் 16 இயர்ஸ் அப்போ வந்து விடோ ஆனது வந்து 26 இயர்ஸ் 10 வயசுலயே எனக்கு கல்யாணம் ஆன வருஷம் எனக்கு 26 வயசுல கல்யாணம் 26 வயசுல ஸோ ஷி வாஸ் வெரி யங் அவங்க அம்மா வந்து வளர்த்தாங்க எங்களை அம்மா அப்பா அண்ட் ஷி ஹேட் டு ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ் அந்த அப்போ எடுத்த டிசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி டிசிஷன்ஸ் ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் வேற யாரா இருந்தாங்கன்னா அது மாதிரி தே வுட் ஹவ் ஃபம்பிள்ட் ஆர் டேக்கன் பேட் டிசிஷன்ஸ் அது மாதிரி பட் இவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே ஷி வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் நான் மியூசிக்கில் வரணுன்ற டிசிஷன் வரும் சரி இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்காம ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மாதிரி வித்துட்டு பேங்க்கில் போட்டால் வட்டி வரும் அதில் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை என் பையன் வாசிப்பான்ற மாதிரி ஒரு ஷி ஹேட் தட் அதுக்கப்புறம் இந்த ஹியூமிலியேஷன்ஸ் வித் ஷி ஃபேஸ் பை சம் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அது எப்படி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எப்படி வேறு இறந்தாங்கன்னா சூசைட் பண்ணிருப்பாங்க இன்னும் அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹர் ஆஸ் அ நாட் ஓன்லி ஆஸ் அ மதர் ஆஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு ஃபீமேல் பெண்ணா யா இப்போ எல்லாருமே ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் தே ஓ சூசைட் அட்மிட் பண்ணலாமா யூ நோ தே வீக் இன்னும் வேணும் சொல்லலாம் நிறைய பேர் பட் எக்ஸாமில் வந்து சரியாக மார்க் வரல இல்லை திட்டிட்டு எக்ஸாம் அப்படின்னா உடனே அவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தோம் அவ்வளோ ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப்
ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம் அவங்கதான் உங்க அம்மாக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா நீங்க நேரா எப்ப வாங்க அதெல்லாம் பிடிக்காது ஷீ இஸ் நாட் தட் கைண்ட் அதெல்லாம் பிடிக்காது பாப்பா மகனே அதெல்லாம் கிடையாது ஷீ இஸ் வெரி டிஃபரண்ட் கைண்ட் பட் ஐ திங்க் बिकॉज அவங்க வந்து அந்த 26 இயர்ஸ் லியே ஷீ வாஸ் எ விடோ சோ ஷீ டசன்ட் லைக் டச்சிங் எனிபடி டச்சிங் அண்ட் ஒரு மாதிரி ஷீ இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங் நோ ஓன் செல்ஃப் பட் இன்னைக்கு எங்களுக்காக உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன நன்றி கண்டிப்பா எங்க அம்மாவோட நான் அந்த ஆஸ்கர் மேடலே சொல்லிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம கல்ச்சரலியே நம்ம வி सेलिब्रेट மதர் தாய் தந்தை குரு தெய்வம் சொல்லுவாங்க அது மாதிரி டெஃபினட்லி அண்ணா அம்மா இவ்ளோ பெரிய சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணாலும் நாம என்ன பண்ணுவோம் சில விஷயத்துல அம்மா சும்மாமா உனக்கு ஒண்ணும் தெரியாது கொஞ்ச நேர கொஞ்ச நீ பழைய மாதிரி இருக்க இது ஜெனரேஷன் மாறிச்சு இன்னி கூட காலையில நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான் டைம் மாறிச்சுனா சோ அந்த மாதிரி சொல்லிருக்கோம்ல அது சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பின்னாடி வரப்படுவோம் ஐ திங்க் அது மாதிரி சொல்ல நிறைய opportunity இருக்கு இது மாதிரி உங்களுக்கு தெரியாது சும்மாறன்ற மாதிரி பட் அதெல்லாம் மீறி ஒரு அம்மா வந்து மனச புண்படுத்த கூடாதுன்றது மெயின் சோ அவங்க ஈவன் சப்போஸ் இது இந்த இந்த மொயலுக்கு மூணு கால்னா ஆமாமா அட்லீஸ்ட் அந்த டைம்ல யூ டோன்ட் ஹர்ட் देम அண்ட் யூ ஃபைண்ட் another way to ஓகே அம்மா உங்களுக்கு முதல்ல என்ன gift கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ₹40,000 கொடுத்து ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு எஸ் வாங்கி கொடுத்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அத அவங்க வெளியில போய்ட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணீங்க ஞாபகம் இல்ல பீஸ் பீஸா பிரிச்சு வச்சிருந்தீங்களா அத எல்லாத்தையும் பீஸ் பீஸா பிரிச்சு எல்லாத்தையும் அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருந்தீங்களா வந்து பயந்துட்டாங்களா அவங்க இல்லையா என்னப்பா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ இத பிரிச்சு வச்சிட்டியே அப்படி சொல்லி சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யார் சொன்னாங்க இந்த ஸ்டோரி எஸ் ஆர் நோ இல்ல உங்களுக்கு வந்து முதல்ல அந்த பிரஷர் ஆஃப் getting the daughter's married இல்லையா ஆமா சோ அந்த காஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு கீபோர்டு பொண்ணுங்க சேர்த்து வச்ச நகையில இருந்து ஒன்னு வித்து ஒரு கீபோர்டு வாங்குறோம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு we have to listen to all the yarn ஃபுல்லா என்ன வந்து நடுவுல தெரியல நிந்த போற நீ ஏனோ இதெல்லாம் இதெல்லாம் மொத்த பிரதி வாங்கி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் salary எவ்வளவுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எவ்வளவு ரூபாய் வாங்குனீங்க salary ₹50 எஸ் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதுக்கு வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா ரெக்கார்ட் பிளேயர் ஆபரேட் பண்றதுக்கு ரெக்கார்ட் பிளேயர் ஆபரேட் பண்றதுக்கு ஆபரேட் பண்றதுக்கு சோ அப்ப நீங்க மியூசிஷியன் கூட இல்ல யா நீ ஒரு ஒரு ஈவென்ட்ல அந்த ரெக்கார்ட் பிளேயர ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி ஆபரேட் பண்ணீங்க கிரேட் பாருங்க ₹50 ரெக்கார்ட் பிளேயர ஆபரேட் பண்றதுக்கு அண்ட் எത്ര வயசு உங்களுக்கு அப்போ 12 12 வயசு ஓ மை குட்னஸ் ஐ டாக்ஸ் கட்டல நான் என்ன டாக்ஸ் கட்டல ஜிஎஸ்டி கூட கட்டல ஜிஎஸ்டி கட்டல ₹50 என்ன பண்ணீங்க அவர்க்கா ஞாபகம் இல்ல அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்ல நீங்க ஏதாவது வாங்கினீங்களா ஞாபகம் இல்ல அம்மா கிட்ட கொடுத்தேன் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன் அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்க ரோஜா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆர் அந்த அந்த சமயத்துல அது என்னன்னு பார்க்கலாமா என்ன gift நான் போஸ்ட் பண்ணேன் இந்த கதை ஸ்டோரி இந்த கதை சொல்லணும் இந்த இந்த கார் வந்து ஐ ஜஸ்ட் பாட் இட் பிஃபோர் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் மேரேஜ் ரஹானாவோட மேரேஜ் முன்னாடி அண்ட் வாங்கியதுக்கு அப்புறம் நம்ம வேற கார்ல வாங்கிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணி ஏதாவது அதில் போசோம்னா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐயோ இந்த கார்லையா வேணாம் ஸோ அப்படியே விட்டுட்டாங்க ஸோ ஐ ரீப்ளேஸ் த இன்ஜின் ஐ ரெனோவேட்டட் எல்லாம் பண்ணேன் அப்புறம் நோபடி கூட இன்ட்ரெஸ்ட் அப்படியா ஸோ இது வந்து இப்போ என்னோட ஃபார்ம்ல இருக்கு ஃபார்ம்ல இருக்கு இன்னும் ஆமா இன்னும் இருக்கு ஓகே சிஸ்டர்ஸ் ஒரு எல்டர் சிஸ்டர் அண்ட் ரெண்டு யங்கர் சிஸ்டர்ஸ் அவங்களோட இருந்த லைஃப் எப்படி உங்களை பேப்பர் பண்ணாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அண்ட் வாட் டிட் யூ வாண்ட் ஃபார் தெம் ஒரு சிஸ்டருக்கு கல்யாணம் ஆச்சு அடுத்த சிஸ்டர்ஸ்ல என்ன வாங்கணும் மியூசிக்ல அவங்களுக்கு உங்க அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஐ டிட் நோ ஃபுல்லா ஐ வாஸ் டிஸ்கனெக்டட் வித் ஃபேமிலி வர்க்கிங் வர்க்கிங் யா தே வேர் ஐ வாஸ் பாம்பர்ட் தே வேர் நாட் யூ ஆர் பாம்பர்ட் ஏனா ஒரே பையன் இல்லையா சோ அம்மாக்கு வந்து எது இருந்தாலும் யூ நோ பையன் கூட இருந்தாங்க சோ பட் தேர் இஸ் அ பாண்டேஜ் ஈவன் நவ ஐ திங்க் தேர் இஸ் பியூட்டிஃபுல் One of them is looking after the conservatory, Fatima. Fatima is unga. Last one is becoming a composer. Ishrat. Rehana is also composing. But Rehana she does everything. Amma Rehana oda sanne TV Prakash ipo vandu acting vera pannit irukkaru. Superba. Unga family la first actor avar dhaan nenikiren. Amma. Illa?
எதிர்பார்த்தீங்களா? That will be a star like him. No, he's a very smart guy. என்ன வேணா பண்ணுவோம். டைரக்டர் பண்ணுவோம். டைரக்டர் பண்ணுவோம்ல? He's a smart guy. I still remember அந்த நீங்க நம்ம ரோஜால ரெக்கார்ட் பண்ணும்போது கீழ விளையாடிட்டு இருப்பாரு. ஆமா. இல்ல அந்த ஒரு இது இருக்கும். பாரலல் பார்த்து இருக்கும். அதுல தொங்கிட்டு இருப்பாரு. அந்த ஜீவி தான் இப்போ வந்து ஆக்டர். இந்திரால பண்ணல அந்த நிலா நிலா. ஆ ரைட். இந்திராக்கும் பாடிட்டாரு அந்த நிலா நிலா. அதை கொண்டு ஓடி வா அப்படினு பாடிட்டு போவாரு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ உங்க சிஸ்டர்ஸ் உங்க சிஸ்டர்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? மூணு பேர்ல. மூணு பேர்ல எல்லாரும் பிடிக்கும். Oh my god. உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு தம்பி. சோ இந்த அண்ணன் தம்பி பத்தி சொல்லுங்க. இப்பறம் ஒத்துக்கோ நான் தம்பி சொல்றேன். வெளியில நைஸா யாராவது உங்க அண்ணன் சொன்னா ஆமா அப்படியே சொல்லு. அப்படியா? அப்படியா? எங்களுக்கா ஒரு தடவை ஒரு காதை பிடிங்க. அந்த சண்டையில உங்களுக்கு தெரியாது பயங்கரமா சண்டை போடுவோம். ஒரே நிமிஷம் காதை பிடிங்க. காதை பிடிங்க. நோ வே. அந்த காதுல என்னென்ன மியூசிக் எல்லாம் கேக்கு. கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். இஸ் லைக் மை ஃாதர். என்னதா என்னோட யங்க பிரதரா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு ஒரு ஃாதர் மாதிரி. சோ அதனால ஐ நெவர் டு தட். உங்கள காதை பிடிச்சிக்கார் அவரு. இல்ல அம்மா சொல்வாங்க. போயிரல. அது ஒரு வத வஸ்ட் வார்ட். சின்ன வயசு. எதுக்காக நீ கேட்டு வந்துச்சீங்களா? இல்ல காரணமே சின்ன வயசுல I was the gunda. You were the gunda. not every time சும்மா. Okay. சோ வந்துச்சிருக்கீங்க. இல்ல சும்மா ஒரு தட்டு. ஒரு தட்டு. என்ன மாதிரி தட்டு கிடைச்சிருக்கு? இல்ல நான் வந்து சுமாரா தான் படிப்பேன். சோ எங்க நான் ஃபெயில் ஆட போறனோ எக்ஸாம் எழுதாம விட்டுறனோனு சொல்லிட்டு அதனால ரொம்ப கொஞ்சம் இது வரப்பாரு. அவர்தான் ஸ்கூலுக்கே போலியே. அதனாலதான் நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவர் எங்களுக்காக ஸ்டடீஸ் வந்து தியாகம் பண்ணாரு. ஐயோ நான் தியாகம் பண்ணேன். பட் ஆக்சுவலி கேன் ஸ்டடி வெரி வெல். மேத்ஸ்ல ரொம்ப நல்லா போடுவாரு. ஆனா அவர் படிக்கதான் உட்கார மாட்டாரு. அவர் புக் எல்லாம் புதுசா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல அதாவது 1 hour பிஃபோர் எக்ஸாம் படிச்சு போனா கூட சும்மா சும்மா I really mean it. See, you all trust me no? நீங்கள நம்புறீங்கல? ஓகே. நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க சுமாரா படிப்பீங்க. இவ்ளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பர்சன் என்ன தெரியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி? கிடையாதா? சரி மியூசிக் பேண்ட் எல்லாம் இருக்குமே அதுல வந்து கொஞ்சம் அப்படி இன்னும் ரொம்ப மாடர்னா தானே இருப்பாங்க. அதுல எல்லாம் மியூசிஷியன்ஸ்னாலே ஃப்ரீக்கி தானே. அவர் மாடர்னா இருப்பாரு ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல கிடையாது. எங்க இது ஃபுல்லா இப்ப மூணு தங்கச்சி அக்கா வச்சுட்டு என்ன
இன்சிடென்ட் வேர் வி ஆல் வெண்ட் அஸ் அ ஃபேமிலி. அப்பா வந்து சுதர்சன மாஸ்டர் அப்படின்னு அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வீட்டுக்கு போயிருந்தாரு. அப்பா வந்து ரொம்ப பெருமை அவருக்கு, எல்லா இன்டர்வியூ நான் பேசுறதெல்லாம் பேசுறேன், அவருக்கு வந்து ரொம்ப பெருமை. தம் பையன் வந்து மியூசிக்லாம் இருக்காரு, ஏன்னா அப்பா சோ இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், 24 hours மியூசிக் தான் அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து பையன் மியூசிக்கெல்லாம் இருக்காருன்றது ரொம்ப பெருமையாயிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாள் சுதர்சன மாஸ்டர் சொல்லியிருக்காரு, உன்னோட ஃபேமிலியில கூட்டிட்டு வா எங்க வீட்டுக்குன்னு. ஸோ இன்வைட் பண்ணப்போ நாங்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துருந்தோம். இது மாதிரி ஒரு ஹார்மோனியம் இங்கே இருந்தது, அது மாதிரி ஒரு ஹார்மோனியம் வச்சுட்டு அதில் வாசிக்க சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் உன் பையன் என்ன வாசிக்கிறா அப்படின்ட்டு. அப்போ வாசித்து காமிச்சிட்டு என்ன பண்ணாரு, தம்பி நீ இதை வாசி அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்பி. அப்போ இவர் வாசிக்க போனவொடனே இப்படிலாம் வாசிக்கூடாது, வேஷ்டி போட்டு மூடிடுவேன்னு சொல்லிட்டு போட்டு மூடிட்டாரு. வேஷ்டி போட்டு நாலு அடுக்கு வேஷ்டியை போட்டு மூடிட்டு இப்ப வாசிக்க சொல்றாரு. அதே பீஸ் அவர் வாசி காமிச்சவனே பயங்கர சந்தோஷம், எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சி சுத்தினாரு. சோ அப்போ சொன்னார், நான் ஒத்துக்கிறேன்ப்பா உன் பையன் மியூசிக்கல் அப்படின்னு. அதோட லைக் 4 years ஐ திங்க் ஹி வாஸ். ரஹ்மான் பத்தி ஒரு வண்டர்ஃபுல் திங், அவரோட குவாலிட்டிலேயே ஆர் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வண்டர்ஃபுல் ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு இருக்கு, நாட் சோ வண்டர்ஃபுல், வெரி பேட் திங், அதுவும் சொல்லணும். As a human, பாத்தீங்கன்னா அவரோட ஈகை குணம் ரொம்ப பெரிய ஒரு, என்னோட நல்லா பேச தமிழ் பேசுறாங்க ஈகை. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா அவங்களோட கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை மியூசிக், யா அது என்னோட பில்டிங் கீழே தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து அங்கேருந்து வரவங்க வந்து ஏழ்மையும் வறுமையும் கொண்டவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து மார்னிங் சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ தெரியாது, இவர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை டீச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒருத்தனுக்கு வந்து மீன் மட்டும் கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து மீனும் கொடுத்து மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப புல்லரிக்கிற ஒரு விஷயந்தான். அது ரொம்ப கடமை, ஒரு இது நம்ம கடமை, நம்ம மியூசிஷியன், நம்ம அப்பாவோட லெகசி காப்பாற்றுறதுக்கு அப்பா வந்து இவ்வளோ மியூசிஷியன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அப்பா பேரில் பண்ணதுனால வெரி குட். ஸோ ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் அவரை. அது இல்லாமல் அவரோட ஆன்மீக வழி, ஸோ ஒரு ப்ரேயர்ஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டார் 5 times. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு அவர் ப்ரே பண்ணுவார். ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ரெக்கார்டிங் இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு ரோஸா நோம்பு இருப்பார். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப சொல்கிறேன். சரி, இப்போ இப்போ நாட் ஸோ குட் திங் ஒன்று அவர்கிட்ட கவனிங்க சரியா உனக்குள்ளே இந்திய ரத்தம் இல்லையா உண்டான காக்கும் இல்லையா தமிழா தமிழா கலங்காதீங்க. ஒரு இன்சிடென்ட் அது கண்டிப்பா சொல்லணும் எல்லாருக்கும். என்னாச்சுன்னா ஒரு கேசட் இண்டஸ்ட்ரி ஒன்று இருந்தது. I have to say this because appo he put me as a head. appo na sonna enak finance la vena na paathuk maat appadina illa illa nee da paathukodun solitte enkitta vittaaru suttama finance pathi theriyadu. appo kerala la irundhu yaro vandanga avanga vandu they were number 2. I wanted to become, you know, number 1 in India. ரஹ்மானோட சப்போர்ட் வேற இருக்கு, அப்புறம் என்ன கேசட் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 ஆகணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் குவாலிட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம குவாலிட்டி கேள்விப்பட்டு வராங்கல்ல. ஸோ வந்தவுடனே எனக்கு யாரை பார்த்தாலும் நம்ப தோணுச்சு, அவர் கடன் கொடுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி வந்து கிரெடிட் இண்டஸ்ட்ரி, நீ கொடுத்து தான் ஆகணும்னோடனே நானும் கடன் கேட்குறாங்கன்னா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன். அவர் அவருக்கு நல்லவரா கெட்டவரான்னு கூட நான் பார்க்கவே இல்லை, நான் பாட்டு கொடுத்துட்டேன், எவ்வளோ கேட்குறவரோ கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நான். அவர் பாட்டெல்லாம் வேறு சூப்பராக இருந்ததா, செம்ம பாட்டாக கொண்டு வந்து கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அப்படியே நான் கடன் கொடுத்துட்டே இருந்தேன். அவர் நல்லா டிம்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டார் காசு கொடுக்காம. That was at that time 15 years back, it was 36 lakhs adu or land la potunda it would have grown 100 times. So
அதுக்கப்புறம் பார்த்தா டிம்கி குடிச்சு ஓடி போயிட்டாரு. என்ன வீட்டில் செம்மையாக கொல்ல போகிறாங்க, டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா அது எப்படி வாங்குறதுலாம் பிளான்லாம் போட்டுட்டு இருந்தோம். சரி போலீஸ் கிலீஸ்னா சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒர்க் பார்த்துட்டு போயிட்டார். சரி என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாரு, திட்ட போகிறாரு திட்ட போகிறாரு, இது திரும்பி பெருசாக வெடிக்கும்னு பார்த்தா அவர் சட்டையே பண்ணிக்கலாம். அதை பற்றி இன்ன வரைக்கும் ஒரு வேர்ட் கூட கேட்கல, யாருமே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு வேர்ட் கூட சொல்லலை. எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி டச்ட் பை தட் அண்ட் டில் நவ் ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹிம். எனக்கு எப்படியாவது சம்பாதிச்சு அதை திருப்பி கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் காட் யூ வே ஆஃப் சேயிங் சாரி டு ஹிம். எஸ் சாரி அண்ட் தேங்க் யூ. சாரி அண்ட் தேங்க் யூ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் ஹர் இன் தி ஃபயர் அண்ட் ஷீ லேர்ன்ட் பை தட். சோ தட் மை வே ஆஃப் டீச்சிங் ஹர் டு டீல் வித் தி லைஃப் வாஸ் ஃபுல்ஃபில்ட். And nowadays I take everyone with a pinch of salt. So before I send them, yeah, these two sisters and Fatima also, what they mean to you? They mean a lot to me, and I think without them I wouldn't have been made. Tamil. Avanga illana maybe nariya girlfriends vandirupanga. Vera mari irundhukom life. Unga vaalka vera maadhiri irundhukom. Ama avanga ondhu mari balance pottaanga life. And I think அவங்களுக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய பண்ணல. ஐ திங்க் ஐ அபாலஜைஸ் டு. நோ நோ, எங்களுக்கு பண்ண வேண்டியது மேலே பண்ணிருக்காரு, இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் அத பத்தி நினைக்கவே வேண்டாம். அது ரைட். தட்ஸ் ஓகே. நெவர் டு லேட். நல்ல சிங்கர் ஆயிடுங்க. நல்ல பாடுங்க. நல்ல சிங்கர் ஆயிடுங்க. ஏதோ ஒரு அட்வைஸ் உண்டா ரெண்டு பேருக்கும் பிசினஸ் எல்லாம் பத்தி, அவங்களுக்கு மியூசிக் பத்தி? நோ அட்வைஸ். ஐ திங்க் தேர் தே க்ரோன் அப் அண்ட் தே ஸ்டில் லைஃப் இன் ஷைன் ஆன். காட் bless. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you so much for coming. Thank you. So lovely having you. Bye. அம்மா, உங்களோட மியூசிக் பேண்ட் ரொம்ப எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு அந்த மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கும் போது? 18 16 to 18 இருக்கும். ஃபர்ஸ்ட் பேண்ட் ஆக்சுவலி பேர் என்ன? 13 13 மியூசிக் பேண்டோட பேர்? ஃபர்ஸ்ட் பேண்ட் பேர் வந்து மேஜிக். அதுக்கப்புறம் ரூட்ஸ். மேஜிக் ரூட்ஸ். அதுக்கப்புறம் நெமெசிஸ் அவென்யூ. நெமெஸ். ஓகே. அந்த குரூப்ல யார் யாரெல்லாம் இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஜான் ஆண்டனி, சுபமணி, அப்புறம் ஜோஜோன் ஃபாஸ்ட் அவே கென்யன் பேஸ் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் ராஜா, சுரேஷ் பீட்டர்ஸ் அண்ட் அது வந்து நெமெசிஸ் அவனி. நெமெசிஸ். ஓகே. ஸோ அவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். ஹாய் ரஹமான், சுரேஷ் ஹியர். And hi Raman, Praveen. And we are here to congratulate you on 25 years of great music and lovely time that we've had with you as a friend. Yeah, and congratulations. And it is an amazing experience always to work with you. Thank you for the lovely songs. Sat and been associated with you programming, and the things I've learned from you on music, on life. You are a wonderful person, a great friend, and congratulations again. Yeah, you've been an inspiration to me, and thank you for all the lovely music and the opportunities. Having worked with you, I've learned a lot, and God bless you. And looking forward to another 25 years of ARMR's music. Yep, totally. We are waiting to hear some more great music from you. Take care. All the best. Bye-bye. Bye. Thank you. இந்த குரூப்ல இன்னொருத்தர் வந்து உங்களுக்காக ஒன்னு ப்ளே பண்ண போறார். அவர் ப்ளே பண்றத வெச்சு நீங்க அவர் யாருன்னு கண்டுபிடிங்க. சரி. Can we start? Yes. So funny. உங்களுடைய பேண்ட்ல இருந்த எல்லாரும் இவங்க தான் செகண்ட் பேண்ட் ரூட்ஸ் அரிஸ்டோக்ராட்ஸ்.
அரிஸ்டோக்ராட்ஸ். ஓ மை காட், அந்த நாட்களை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். வண்டர்பலூன். அப்படியா? வண்டர்பலூன் டிவி ஷோஸ் பண்ணீங்க. வண்டர்பலூன் ரியலி? எஸ். அந்த டிவி ஷோல மியூசிக் உங்களோடதா? ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க தான் வந்து கம்பேரிங் பண்ணீங்க. மியூசிக் அகாடமி. நிஜமா? எஸ்பிபி பர்த்டே. எனக்கு ஞாபகம் இல்லையே. எஸ்பிபி பர்த்டே. எஸ்பிபியோட பர்த்டே. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க தான் வந்து கம்பேரிங் பண்ணீங்க. நான் கம்பேரிங் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இங்க அங்கேயே தான் இருக்கேன் பாருங்க. இப்போ உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். அப்போ எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கா? ஒண்ணு மாறலையா? அதே மாதிரி தான். அப்படியா? அமேசிங். இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இந்த ஜென்மத்துல வந்து எனக்கு ஏஆர் ஒரு நண்பனா இருக்குறதும் அவரு இப்போ அப்படிதான் இருக்காரு. And I'm very thanks to God. ஏய் நல்லதெல்லாம் சொல்றேன்னு கூப்பிடல உங்கள. ஆமா. ரொம்ப நல்லதெல்லாம் சொல்றேன்னு கூப்பிடல. அப்படியா? என்னன்னா கலாட்டா பண்ணீங்க. கலாட்டா கலாட்டா ஜாயின் பண்ண ரொம்ப பயப்படுவாரு. நான் சொல்லவா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? சொல்லவா? எல்லாம் சொல்லவா? ஸோ நான் வந்து ஸ்டுடியோவில் இப்போ ராஜ்கோட்டி இப்போ ராஜா சார் முடிச்சுட்டு ராஜ்கோட்டி இந்த தெலுங்கில் வாசிக்கும் போது எனக்கு அப்ராட் போன ரொம்ப ஆசை. அப்படி யாருமே கொண்டு போனேன். எஸ்பிபி சார் வருவார் வந்துட்டு நான் இந்த பையனை கொண்டு போகலாம் சொல்லிட்டு வந்துடும். எல்லாம் ரெடியாக இருந்தது. அப்புறம் என்ன விட்டு போயிட்டாங்க. சரி ரொம்ப வருத்தம். இவர் வந்து அவங்க கூட போயிடுவார். எஸ்பிபி கூட உங்களை விட்டுட்டு போயிடுவார். ஃபுல் என்னுடைய ட்ரீம் கம் ட்ரூ. ஏஆர்ட்ட எப்பவுமே நான் சொல்லுவேன், மைக்கேல் ஜாக்சன் சார் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். பீட்டர் கேப்ரியல் நான் கான்சர்ட் லண்டனில் பார்த்துட்டு இருக்கேன். பீட்டர் கேப்ரியல் சார் அப்போது உடனே ஃபோன் அடித்தேன். ஏஆர் இந்த மாதிரி பண்ணாங்க அவங்க பண்ணோம். ஆஸ் அ ஃப்ரெண்ட் யூ வில் டூ எனிதிங். ஒரு ரூம் அளவு ஒரு பெரிய கீபோர்டு நான் கெட்டு போச்சுன்னா நான் வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்து வருவாது. நான் நியூயார்க் எடுத்துட்டு அண்ட் ஹி டுக் இட். திஸ் பிக் 7-octave கீபோர்ட் கர்ஸ்வெல் சொல்லிட்டு அப்போ வந்து நானே எடுத்து போகிறதுக்கு ஐயோ அது போனால் லக்கேஜ் ஆகுமே சொல்லிட்டு நினச்சிருந்தப்போ இவரில் நான் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணுவேன். ஹி டுக் இட், got it repaired and brought it to me. Abdiya, that kind of commitment to friendship. Wow. And I have to thank amma for the mean kwambu. Abdiya ready aayittu irukom. Amma vandu Siva vandu saapidu sollu pa vandu saapiduve illa innum onnu okkan irupar irupan busy ah irupa naanga disturb panna mattom. Appuram konja naal pota yaar enak pasikidhi yaar annuva na unna saapilla ennu. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்துட்டு சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய டைம். 80s நான் சொல்றேன். அப்ப கியர் சைக்கிள் வச்சிருந்த இவங்க மட்டும்தான். வந்துட்டு எல்லாரும் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப பர்டிகுலரா வச்சிருந்தாங்க அந்த சைக்கிள். ஏன்னா சைக்கிளே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஃபேன்டாஸ்டிக் சைக்கிள் அது. ஒன்லி எக்சர்சைஸ் யூ ஹட். அதே போல மறக்க முடியாது ஒரு ரிசப்ஷனுக்கு வாசினாங்க என் ஃப்ரெண்டு சொப்னா இருந்தாங்க. அதுக்கு ரூட்ஸ் பேண்ட் வாசிச்சு ரொம்ப மறக்க முடியாத ஒரு. என்ன வயசு இருக்கும் அப்ப ரஹ்மானுக்கு? ஏர்னா ஒரு 16 14 16. ஆ 18 இருக்கும். 16 டு 18 இருக்கும். ஆமா 18 வயது நிலை. 18 வயது நிலை. அதே போல ஏஆரோட தர்க்கம் playing the band was not for money. Because nangala session musician, we were earning in the studios. Engalukku vandu this is the passion, so we could do our own music. Yeah, number ஒரு வித்தியாசமான சினிமா மியூசிக் இந்த பக்கம் அதவர தெரியும். அந்த 2 ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணோம். ஐயோ ஐயோ அவ்வளவு அருமையா இருக்கு குவாலிட்டி. ஒரு கான்செர்ட் எல்லாரும் சொன்னாங்க நீங்க சிடி போட்டு வாசிக்கிறீங்க பூஸ் பேட் அந்த சாங் மேஜிக் மியூசிக் அகாடமில வாசிதோம். அவ்வளவு டோனல் பியூட்டிஃபுல். இஸ் ஜீனியஸ் அண்ட் இஸ் பிளஸ்ட் பிளஸ்ட் சோல். I'm blessed to have all of you, man. உங்களோட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப மியூசிக்கல். சோ உங்க லைஃப்ல நிப்பான் கலர்ஃபுல் மொமெண்ட் என்ன சொல்லுங்க? தீராஜேந்தர் சாரோட ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்க. ஐயோ அவர் வந்து சொன்னாரு நிறைய ஃபைட் சீன் பாணும். அப்பதான் 760 அப்பதான் புதுசா வந்து ரெண்டு பேரும் ரெக்கார்டிங் பண்ண மாட்டாரு. ஒரு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும். இல்லனா கேன்சல். சோ அவர் எது செர்மனி அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் செர்மனி வாஸ் தி பண்ணோம். அப்புறம் நீங்க அந்த கீபோர்ட் மேல யமஹா இருக்கும்.
கார்கு அது மாதிரி ரோலன் எல்லாம் இவர் மைக் எடுத்துட்டாரு ஏஆர் மைக் கொடுத்துட்டு சாம்பிள் பண்றாரு இவரு அவரு அந்த போர்ட் அந்த கீபோர்ட் ஃபைட்டிங் சீல யமஹா யமஹா You know, I was like, I think that fun will not forget. Yes. Yeah. The way, you know, each composer, over a composer, over a method, composer. Some Raja sir, one notes are there. That's right. That's why we copy it. That's why we ask you. MSV sir, one of the musicians who are coming, each of them starts playing, or harmony, they repeat. Even one of the vocal composer. Yeah. So, in the. நினைக்கிறேன் பிரசாத்ல ஃபைனலாக ஒரு 7:30 ராஜண்ணா சொன்னார் சிவானி லைவ் வாசின் அப்புறம் ஏஆர் ப்ரோக்ராம் பண்ண பேஸ் லைன்லாம் லை அவர் அது யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே லைவாக வாசினார் அன்றைக்கி மறக்கவே முடியாது அந்த வான் மேக்கம் அந்த சாங் அந்த மழை சாங் நீங்கள் பிஃபோர் ஐ லெட் யூ கோ ஏதாவது ஒன்று ரஹமான்காக நீங்கள் வந்து வாசிக்க போகிறீங்க இப்போ ஏதோ சம்திங் ரஹ்மான் ஃப்ரம் மியூசிக் குரூப்லேருந்து அதுக்கப்புறமா இளையராஜாக்கும் எம்எஸ்விக்கும் டிஆர் வரைக்கும் வாசிச்சுட்டு தென் உங்களோட ஜிங்கிள் அந்த ஆட் ஜிங்கிள்ஸ்க்கு வேறு நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அப்போ அந்த ஜிங்கிள் டைம் என்ன மெமரிஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஸ்கூலில் கற்றுக்காத விஷயம்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் இதில் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து கமர்ஷியல்ஸில் வந்து இந்த ஹோல் நியூ வேர்ல்டு லைக் சென்னைன்றது இல்லாமல் இந்த வேற உலகம் ஏன்னா அவங்ககிட்ட போகிற அந்த கனெக்ஷன் இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் அவங்க நிறைய டைப்ஸ் வைப்போம் அந்த ஃபாரின் கமர்ஷியல்ஸ் இதுதான் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் காக்கா பிடிச்சி எப்படியா போய் ஒரு 4-5 டைப்ஸ் இப்போ வீடியோ டைப்ஸ் இல்லையா அவங்க கொடுப்பாங்க அதுக்கு அதை பார்த்து கற்றுக்கிட்டு தான் நிறைய விஷயம் எப்படி ஸ்பெயினில் பண்ணுறாங்க எப்படி பிரேசிலில் பண்ணுறாங்க எப்படி அமெரிக்காவில் பண்ணுறாங்க கமர்ஷியல்ஸ் யூடியூப்லலாம் பார்க்க முடியாது இப்போ பார்க்குறாங்க ஆமாம் இப்போ யூடியூப் இல்லை எல்லாமே டைப்ஸ் இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து ஏஜென்சில இருந்து நைசா திட்டு தரமா கொடுப்பாங்க இது வச்சிட்டு சீக்கிரம் காப்பி பண்ணி கொடுத்துரு சொல்லிட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி ஹார்லிக்ஸ் அதிக சக்தி தந்திடும் அப்படி ரொம்ப சாஃப்ட்டா ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மென்ட் போடு நீங்க வந்து வீவா பவர் வீவா பவர் அப்படி பண்ணீங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர் சோ இது நம்ம மெயின் பீப்பிள் வேர் ராஜீவ் மேனன் பரத் பாலா அதுக்கு அப்புறம் திருலோக் சாரதா உங்களோட ஃபேவரட் ஜிங்கிள் நீங்க பண்ணதுலயே உங்க ஃபேவரட் ஜிங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது ஐ திங்க் லியோ காஃபி சொல்லு ஹ லியோ காஃபி தான் ஓகே ஐ திங்க் அந்த அதுல தான் அந்த சவுண்ட் இந்தியன் தி காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட் உங்களை பத்தி அந்த ஜிங்கிள் டைம் பத்தி ஒருத்தர் சொல்றாரு யாருன்னு பார்க்கலாம் 25 வருஷமா இசை உலகில் நம்பர் 1 ஸ்தானத்துல இருக்கிற மெட்ராஸின் மோசார்ட் என்னோட நண்பன் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மானுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச ஏஆர் was so young avaru or keyboard munadi or big mop of hair la kandittu nanga jingles pannin irukra kaalam any new musical ideas yeah let's try it he'll say with ar he was like a scientist
he'll be taka 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 taka, he'll be tapping, then his RM 440, he'll be going bang 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 bang. Within 1 hour, everything will be finished, and then he'll give you the headphones. And headphones get a fully finished music. So, or a performer, or a composer, and a recording engineer, all of them say the Tamil is a sound master. What made me admire AR is that he spoke less, but he was fearless in music. Oru madri, he had the dhairyam to jump into anything, and he's just been trying out new music and creating new sounds, and that's absolutely great, and I'm proud of you, AR. அப்படிப்பட்ட ரஹ்மான நீங்க வந்து ஃபுல் சன்லைட்ல ஒரு டெசர்ட்ல கொடியோட காமிச்சீங்க. அட்வர்டைசிங் காலத்தில் வந்து பண்ணுறச்சே ஒரு நாளைக்கு ஐ வாஸ் இன் த ஸ்டுடியோ அண்ட் ஹி வாஸ் பிளேயிங் அ சவுண்ட் ட்ராக். இட் வாஸ் அ ஒரு ட்ரெயின் சவுண்ட் ட்ராக், கடக் 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 கடக், பிரில்லியன்ட் ட்ராக். யார் பண்ணா யார் பண்ணா இஸ் த ஜென்டில்மேன் ஹூ மேட் இட் அண்ட் டுடே ஐ எம் சீயிங் அண்ட் வி போத் அப்ரிஷியேட்டட் தட் ட்ராக் அட் தட் டைம். ஒன்று இருக்கா, இஸ் அ விஷனரி, பட் அவர் வந்து ராங் இதில் மாட்டிட்டார். அவர் கரெக்டான அந்த ஃப்ரீடம் கொடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா இவட பின் ஏய், ஒரு காலத்துல ஏவிஎம் ஸ்டுடியோல இந்த பக்கம் போனா லெஃப்ட் சைடு இவர் ரெக்கார்டிங் தாண்டாம போகவே முடியாது. எல்லா தெலுங்கு பிலிமும் ஹி ஓன்லி வில் பி டுயிங் இல்லங்க, எல்லா படமும் நீங்க தான். நான் கத்துட்ட கெட்ட வார்த்தை எல்லாமே அவங்க கிட்ட தான் கத்துட்டேன். இல்ல இல்ல தெலுங்குல ஆல்வேஸ் லவ் ரஹ்மான் ரொம்ப, ஏன்னா தோஸ் டேஸ் ஒர்க்கிங் அந்த பேட்டர்ன் வேற ஸ்டைல இருக்கும். அவர் நைட் எல்லாம் ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு மார்னிங் ரெக்கார்டிங்க்கு எப்போ லேட்டா வருவாரு, வந்தாலும் he gives maximum output. அத நான் அப்பப்போ சொல்வேன், அவர் ஒரு பாட்டு பாடும் இப்போ கேட்டதை கொடுப்பவனே அவர் பேரோட சொல்லுவார். நான் என்ன கேட்டாலும் அது கொடுப்பான் அந்த அளவுக்கு. தோஸ் டேஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். I think my best days in the studio was probably with them. Wow. I think it was fun and we were like a family. Like I didn't have brothers, la. And I wonder you ரெண்டு பேரும் big brothers. How nice. So lucky man. அந்த மாதிரி சின்ன நீ ஆஸ்கர் ஸ்டேஜில் போனப்போ யூ டாக் அபவுட் யுவர் மம்மி, அம்மா பற்றி சொன்னீங்க, அப்புறம் இந்த தாய் நாட்டு பற்றி சொன்ன பார்த்தியா, ஐ எம் ரியலி ஓவர் வெல். அன்னைக்கு என்னோட ஹாப்பினஸ் நீ மீடியாவில் பார்த்துருப்பேன். என் ஈவன் ஆந்திராவில் ரஹ்மான் பற்றி சொல்லணும்னா நான் தான் சொல்லுவேன், வேறு யாரும் இல்லைங்க. என்டையர் மீடியா என்கிட்ட வந்துட்டாங்கல்ல கம்ப்ளீட்டாக. வந்த பிறகு நான் என்ன பேச முடியல கம்ப்ளீட்டா, ஒரு அழுதுட்டேன் நீ கம்ப்ளீட்டா. என் ரஹ்மானுக்கு வந்தது, என் ரஹ்மான், ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி. ஐ திங்க் இன் அ வே தேங்க் யூ. அண்ட் அகைன் ஹிஸ் ஃபாதர் இஸ் எ ஃபெனோமினல் லெஜெண்ட், ராஜேஸ்வரர் சந்திரலேகா. சோ அங்கே அவரும் தி லெகசி ஃபாலோ பண்றாங்க. அவங்க லெகசில வந்து ஆல் தி பிரதர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ். இப்போ அவங்க பையன் பண்றார் மியூசிக். புரிய வச்சீங்க. சென்னையில படத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு பாம்பேல பண்றாங்க எப்பவுமே. ஆமா ஆமா, இவர் வந்து லண்டன்ல பண்றாரு. பட் ஒரு சீசனுக்கு அப்புறம் எல்லாம் அப்ரூவ் ஆயிட்டு நான் நினைச்சேன் ஒரு எந்த 10 ஜிங்கிள் வந்துச்சுன்னா நேஷனல் டிவில ஐல் குவிட் ஜிங்கிள்ஸ். சோ வந்துச்சு ஒரு நாள் 10 தோன பர்சரி சினிமா படம் பண்ணலாம் நினைச்ச உடனே அப்புறம் மணிஷ் சார் வந்து இது மியூசிக் ஆல்பம் அந்த வந்தே மாத்திரம் வாட் யூ நோ பேட்ரியாட்டிசம் மறந்து போச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு காமன் எனிமியே கிடையாது. நமக்கு ஒரு காமன் எனிமி இல்லாததுனால ரொம்ப ஹாப்பியாகி எல்லாரும் ரொம்ப காம்ப்ளசன்ட் ஆகிருக்கும் போது
அந்த பேட்ரியாட்டிசம் திரும்பி கொண்டு வர மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆல்பம் I'm still immature. நான் ஒரு அவார்ட்ல போனா வின் பண்ணலனா அங்க போக முடியும் எல்லாரும் அதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவேன் ஆஃப் கோர்ஸ் ஆஸ்கர்ஸ் போயிட்டு வந்து ஸோ ஒரு அவார்டு போயிட்டு அவங்கலாம் சொன்னாங்க யூ கெட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்தாங்க சரி போய் உட்காந்தா ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல ஃபுல்லாக கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஆகிடுவோன்னு ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட் பிகாஸ் ரொம்ப டைட் ஸ்கெடியூல் ஐ ஹேட் டு ஃபினிஷ் அ ரீல் அந்த மாதிரி டைமில் விட்டுட்டு அந்த ஒர்க் எல்லாம் விட்டுட்டு ஐ வென்ட் ஃபார் த அவார்ட் பாம்பே போனவொன்னே அவர் சரி ஐ கால்ட் அப் பாலா அண்ட் கனிகா சரி லெஸ் ஹேவ் டின்னர் பேசும்போது ஐ சே லெட்ஸ் டூ சம்திங் அவுட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஏன்னா இது போர் அடிக்குது இது பண்ணிட்டா பண்ணியாச்சு நாலு அஞ்சு வருஷம் பண்ணிட்டோம் ஒரு ஒரு தனி ஸ்டுடியோ ஒரு ஃப்ளோரில் வந்தே மாத்திரத்துக்குன்னு ஹி மேட் இட் ஓகே அந்த சமயம் ஸோ எப்போ பார்த்தாலும் அங்கே இருப்பார் ஸோ யூனோ ராம் கோபால் வர்மா எல்லாரும் வருவாங்க தேர் ஆல் கெட்டிங் அப்செட் என்ன நீ எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்க என்ன நீ ஆல்பம் பண்ணுற அண்ட் தென் திஸ் ஹோல் திங் அபவுட் வந்தே மாத்திரம் வந்து இட்ஸ் நாட் கூல் அது பாட்டு வந்த அப்புறமா தான் அது கூல் ஆச்சு ஸோ என்னது வந்தே மாத்திரம் பண்ணுற இட் இஸ் சச்சிங் வாட்ஸ் அ கிரேட் அபவுட் இட் நோபடி அண்டர்ஸ்டுட் தட் தெர் வாஸ் அ பிக் ஐடியா வித் திஸ் மியூசிக்கல் So I think a lot of things kept happening, free-flowing, but he was able to embrace. And then... But the intention was pure. Both of us, when he did that... Naturally, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 வயசு குழந்தையில இருந்து 5 வயசு குழந்தையில இருந்து 10 வயசு பையன்ல இருந்து 15 வயசு டீனேஜர் வரைக்கும் மா துஜே சலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்கு தான் தேங்க்ஸ் பாலமுருளி கிட்ட ஒரு சொன்னார் ஒரு வார்த்தை காட்ஸ்ல ஹை பிச்ல பாடுறது வேற ஹனுமான் இந்த மேன் கைண்ட்ல ஹியூமன்ஸ்ல பாடுறது ஒன்லி ஏர் ரஹ்மான் ஹை பிச் பாடு நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஃபேவரட் ஜிங்கிள் நீங்க பண்ணதுல earlierல பண்ணது லியோ காஃபி அப்படினு லியோ காஃபி அது ஏன் உங்களோட ஃபேவரட் அந்த மேக்கர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஷாரதா அந்த் திரிலோக் திங்க் தே வேர் இவர் ரொம்ப டஃப் கிளைண்ட்டு ஸோ தேவர் மோர் லைக் வி வுட் ஹேங் அவுட் அங்கே நாங்கள் வந்து டின்னர் போவோம் யூனோ வி ஹேட் அஃப்கோர்ஸ் நம்ம கூட போயிருக்கோம் ஸோ அவர் ஹி வாஸ் அ பேட் காப் அண்ட் தேவர் த குட் காப் இன்னொரு ஹீ வாஸ் இவர் பயங்கரமாக இன்டர்நேஷனல் கமர்ஷியல் இருந்தார் எல்லாமே லண்டனில் பண்ணியிருந்துருப்பாரு அவர் லெவல் வேற அங்கே பாருங்க தெரியாது சீக்கிரம் ஷோ இருக்கு மணியோட ஃபில்ம்னு எந்த படம் அப்படின்னே தலைப்பத்தி அப்படின்னே ஐ திங்க் அம்மா வாஸ் அ ஃபேன் ஐ டோன்ட் நோ சம்படி வாஸ் அ ஃபேன் சோ ஹி செட் நாங்க வரலாமா ஹி ஹஸ் நெவர் ஆஸ்க்ட் மீ பிஃபோர் ஹி செட் அண்ட் யூ நோ ஹவ் மணி இஸ் அபவுட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் காப்பி ஸோ பட் ஐ இவரை பத்தி நிறைய தரம் மணிக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கெப் டெலிங் ஹிம் திஸ் கை யூ ஷுட் வர்க் வித் ரொம்ப டேலண்டட் அப்பப்போ பேசிட்டே இருப்போம் ஈவினிங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம் ஸோ ஐ செட் கம் எனிவே நீங்க மீட் பண்ண டைம் வந்தாச்சு வாங்க அப்படின்னோடனே ஹி கேம் ஐ திங்க் சிஸ்டர்ஸ் கேம் அம்மா கேம் அண்ட் தே செட் ஹலோ வி வாட்ச் த ஃபிலிம் எனக்கு பேக் சைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு தெரியும் தளபதிக்கு அப்புறம் வந்து பாலச்சந்தருக்கு படம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப பாலச்சந்தருக்கும் இளையராஜாக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இன்னும் சின்ன ஒரு ஒரு ஊடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால ஒரு வேற மியூசிக் டைரக்டரை நீ தேட வேண்டியதானே அப்படின்றப்போ மணி என்ன நினைச்சாரு பாலச்சந்தருக்கும் இளையராஜாக்கும் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு
ஆனால் பாலச்சந்தர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ப்ளஸ் இவளுக்கு வந்து ரொம்ப சமாதானம்லாம் பண்ணி வைக்க அவ்வளவா தெரியாது. அதனால நீங்கள் கரெக்ட் சமயத்தில் வந்து சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது மியூசிக் டைரக்டர் ட்ரை அப்படின்னு சொன்ன உடனே I think நீங்க ஸ்கிராட்ச் டியூன்ஸ் ஏதோ கொண்டு வந்து காமிச்சீங்க. இல்ல we took money sir to Rahman studio. Rahman studio கூட்டிட்டு வந்து I think. Yeah, of course the most excited man was Rahman. He didn't know whether to sit or stand. இல்ல நான் வந்து என்ன கூட என்னோட வந்து இதெல்லாம் கேட்டு நல்லா ஆலோசனை பண்ணப் போறாரு இவரே. சரி இப்ப மனசு இது ரெடி பண்ணிக்கலாம் அப்பா இட் வாஸ் கால் திலீப் ஸ்டுடியோ இல்ல திலீப் ஸ்டுடியோக்கு வராங்க அப்படினு சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த ஸ்டுடியோக்கு வந்து பஞ்சதன் ஸ்டுடியோக்கு வந்துட்டு சோ மணி வந்த உடனே என்ன ப்ளே பண்ணி காமிச்சீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஐ திங்க் கமர்ஷியல்ஸ் தான் பண்ணேன் டாக்குமெண்டரி மியூசிக் கமர்ஷியல் மியூசிக் அப்போ டாட் இருக்கு அந்த டாட்ல ஓகே சோ எல்லாம் போட்டு காமிச்ச உடனே कंफर्म ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அவங்களுக்கு சொன்னீங்களா இல்ல திரிலோக் நீங்க சொன்னீங்களா யூ ஆர் டுயிங் மியூசிக் ஃபார் மணி னு ஞாபகம் இல்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹி கேம் கேம் இன் என்ன யா நீ ஒரு மாதிரி இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க அப்புறம் அவர் பேடு போறாரு அப்படியே இல்ல நான் வந்து பாரு ஜென் மோட்ல இருந்தேன் ரொம்ப யூஸ் பண்ணி யா பட் ஹி வாஸ் யூ நோ மணி சார் டசன்ட் டாக் டு மச் எனிவே அம்மா அம்மா சோ ஹி ஜஸ்ட் காட் அப் ஸ்மைல்ட் அண்ட் வென்ட் அவே சோ ரஹ்மான்ஸ் லுக்கிங் அட் மீ அண்ட் சேஸ் வாட் சோ ஐ செட் ஐ டோன்ட் நோ ஐ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ அப்புறம் கேட்டிங்களா மணி கிட்ட அம்மா தென் ஹி செட் யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ அம் டுயிங் தி மியூசிக் வித் ஹிம் வாவ் சோ நீங்க தான் வந்து சொன்னீங்க சோ திரிலோக் அண்ட் சாரதா நீங்க தான் போய் சொன்னீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரோஜாங்கற படத்துக்கு மியூசிக் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு ஆ தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி போயிட்டோம்ல ஒரு 25 இயர்ஸ் பின்னாடி போயிட்டோம் லைஃப்ல ரிவைண்ட் யூ நோ இந்த 25 இயர்ஸ் தள்ளிட்டோம் எவ்வளவு சக்சஸ் இருந்தாலும் ஹாப்பினஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து glory இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு இங்க வந்தா இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் 25 இயர்ஸ் முன்னாடி உங்க கூட இருந்தவங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன உங்களோட உணர்ச்சி எப்படி இருக்கு இப்போ ஐ ஃபீல் வெரி blessed சொல்லலாம் and to stick with the people who you grown up with and to even talk smile at them talk to them and they talking to me is a blessing And you know one thing which in the natpula vande enna you can go and tell him hey idu nanna illen kuda sollalam nalla illen sollalam yeah you know illena sila per ipo vande ellarume vande hey super ah irukku pramadama irukra but I think he wants to understand and the criticism or anything or point of view ku he is very open so I think that he appreciates from kuda irukavaloda so நாம எல்லாருமே இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல ராஜ்கோட்டி கோட்டி சாருக்கு வந்து வி ஹாவ் டு தேங்க் யூ ஏன்னா ஒரு பிரதரா இருந்ததுக்கு அண்ட் பரத் பாலாக்கு ஃபார் வந்தே மாத்திரம் கொடுக்கறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அண்ட் திரிலோக் அண்ட் சாரதா ஃபார் இன்ட்ரடியூசிங் ஹிம் டு ஃபிலிம் சமீபத்தில் நான் வந்து பாக்யராஜ் கூட ஒரு ஹாலிடே போயிருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார் நோ மேன் இஸ் அ ஹீரோ ஃபார் இஸ் வைஃப் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம எவ்வளோதான் சாதனையாக இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யுவர் அ ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் அ ஃபாதர் ஸோ உங்கள் சில்ட்ரன்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க உங்கள் வைஃப் உங்களை எப்படி பார்க்குறாங்க தெரியலையா கேட்டலாமா ஏவியில் பார்க்கலாம் வரலையே
சேர்ல உட்கார வச்சோம்ல யாருக்குமே இறங்கி வர சொல்லல வைஃப்னா இறங்கி வந்து வாங்க ஓகே வைஃப்னா ஒரு 10 படி இறங்கி தான் வந்தாகணும் வேற வழியே இல்ல நீங்க ரூல் போட்டீங்களா இறங்க கூடாது கரெக்ட் வைஃப்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க அதான் வைஃப் சோ This time I'm speaking, I'm extremely nervous. Aiyah, Please. Why should you be nervous? You're a smart. Saira madri or intelligent ano oru naru paathu illa. Adu ungala pathi pesa aarambichu nirthave maatanga nichayama. So, Rahmana first meet pannadhu yaavar irukka ungalku? Yes. He came with his mom, his sisters. He saw me. Amma. Enna sonnara? Paathutu. Do you want to get married? Avadi ketara? Neer kettinga? Kekkalaya? Do you want to get married? Appa enna sonninga neenga? I said yes. It's my parents choice. Udane sari en soltingla neenga? En sonninga sari idu? Konja rendu moonu kelvi illa kettingla? No, I didn't ask. Hindi pes theriyuma? Hindustani music theriyuma? The only two things that I asked if he knew to speak in English and if he knew to drive a car. That's all. Ayyo! Kalyanam panikiradhukku adhu podu paathukudi. Amma. English pes theriyuma? Car oda theriyuma? Konja konja konja. தானா எஸ் சோ நீங்க என்ன கேட்டிங்க அவங்கள நான் ஒரே கன்ஃபியூஸ்ல இருந்தல அப்படியே கன்ஃபியூஷன் ஏனா ஐ திங்க் இட் வாஸ் தி ரைட் டைம் டு கெட் மேரிட் ஓகே அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் ஃபார் பீயிங் such a great company for my life of course we the mother of my children அதனால உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்தீங்களா கரெசா அது என்ன கேட்றீங்களா இந்த மாதிரி Off late, yes. Off late, Anna Jima va. Sollrara. She's really wonderful. Unga, ninga vandu eppadi dress panikkano. Amma, avanga dhaan idella paam. Amma, illa the way you look ellame. Yeah. So I love you la avar solvara illa ninga solvingala. He only believes in saying I love you to God. Okay. Appadiya. What I'm grateful is in a family of faith, the most important thing is faith, and that controls in a good way, you know. So we forgive each other for the sake of God. We love each other for the sake of God. And then we do everything for the sake of God. So the purpose is a higher ideal and not just, you know. So we are together for the sake of God. We pray for the sake of God. You know, that's a beautiful thing. And I do music for the sake of God, to make people happy and everybody is a part of it. Okay. பட் ரொம்ப டெடிக்கேட்டட் அவங்க பாட்டுலாம் உங்க பாட்டு தான் அவங்களோட எல்லாமே நீங்க தான் யூனோ அந்த மாதிரி நாங்கலாம் இல்ல நாங்கலாம் வந்து கொஞ்சம் சரியா இல்லன்னா நல்லா இல்ல சொல்லிடுவோம் பட் அவங்க அப்படி கிடையாது அவங்க அப்படிதான் அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா பாட்டுலாம் சரியில்லைன்னு சொல்லுங்க இங்க சும்மா இருப்பாங்க அங்க பேசுவாங்க வீட்டுல சொல்லுவாங்க இங்க சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்ல மாட்டாங்க பட் சொல்லுவாங்க சோ அவங்க சொல்ற கிரிட்டிசிசம்லாம் ஏத்துக்குவீங்களா நீங்க ஐ திங்க் when as an artist so sometimes he has the ability to judge a song in the part நல்லா இருக்குனா அது ஹிட் ஆகும் my mother also has that the women have this extra but she doesn't like classical music so classical mode edhu odiduvanga amala adu mukkiyama carnatic music na kalambi odiduvanga sollirukanga munnadiye appuram ipo samivathula oru vadanthi kelvi patten edho oru bike ride appdi naasa padringala avar vandu koolittu poraarama yaarukku theriyama 12 o'clock in the night he took me night 12 o'clock helmet potu helmet illama yeah na vandu helmet potu nu careful ah solren idu enna inga enna nadakkudhu idu engalukku la theriyama I always wanted a husband who would take me on the bike. So he fulfilled. No, after bike what? No. So, ratri panan madi enge enge kudi. Or nalla kala kathi sanda podanum. Kathi sanda podanum. Apro? Paavo. Utrunga paavo. Utra utra va. E utrano. So, I want you to say five things about AR. Good things, romantic things that we don't know. AR is a human. He's amazing, grounded. Apro? Father of diplomacy. Amma. அப்பா இது சொல்ல மாட்டாரு அப்புறம் முடிதா இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் ஹியூமரஸ் லவ்விங் இஸ் a dad and a husband the best son in the world ரெண்டு பேரும் சண்டை வந்து பாத்தீங்களா இந்த பஞ்ச் லைன் son in the world yeah best son in the world yes correct best son in the world அம்மா also best husband in the world ரெண்டு பேரும் சண்டை வந்தா யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்வீங்க மீ நம்பிடுவாதா ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சவங்க நான் நம்பிடுமா நான் நம்பிடுமா சண்டே வராதுங்க சண்டே வராது பட் சாரி சொல்லணும்னா சாரி சொல்லணும்னா யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்வாங்க ரெண்டு பேர்ல மீ ப்ளீஸ் இதுலயே கன்ஃபியூஷன் வந்து ஈவன் ஈவன் ஐ சார் ஸ்ட்ரைங் ஈவன் ஐ சார் ஸ்ட்ரைங் நீங்க சொல்லுங்க ஐ திங்க் யூ ஸ்டார்ட் நம்ம நம்மளே திரும்பி பார்த்தோம் வந்துங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து we have done a mistake we apologize and family ல வந்து there's no pride சோ ஃபைவ் திங்ஸ்
உங்கள் ஒய்ஃப் பற்றி அவங்க அஞ்சு திங் சொல்லிட்டாங்க, பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாங்க அஞ்சு விஷயம், டக் 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 டக்னு யோசிக்காமே சொல்லிட்டாங்க. யோசிக்காமல் சொல்லணும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷீ பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் ஆஃப் கோர்ஸ். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் பேஸ்மெண்ட் அண்ட் மதர் ஆஃப் மை சில்ட்ரன். And that's a gift in these days. And she is classy. Yeah, sophisticated. And then she has a lot of good things she's brought in the family. Only one left. One left. She's a good dancer. She's a good dancer. She's a good dancer. So, உங்களுக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்தாங்க போல இருக்கே, உங்களுக்கு நீ என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கு வந்து சிங்க். Oh my god. Please. What did you say? Sing one line of Urvasi. Okay, please. Our favorite song is Urvasi. Urvasi, Urvasi, take it easy, Urvasi. Usi pola, odambu irundha theva illa pharmacy. Alladha only ah irukku rendu perum. Next line. Next line kedaiyadha, avladha na. Oh, okay. Thank you so much, AR. Thank you. Children. மூணு சில்ட்ரன் என்ன பண்ண போறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க மூணு பேரும் டூ கேர்ள்ஸ் அண்ட் ஒன் பாய். தி ஓல்டர் ஒன் இஸ் ஓல்டர் ஒன் வான்ட்ஸ் டு சர்வ் தி வேர்ல்ட். என்ஜிஓல வர்க் பண்றாங்க ஆல்ரெடி. அவங்க வந்து ஒரு என்ஜிஓல வர்க் பண்றாங்க, இன்டர்னா. சோ ஷி இஸ் லேர்னிங் ஹவ் டு. சோ தட்ஸ் எ வெரி குட் திங். இட்ஸ் பார்ட் ஆஃப் மீ டு. அப்புறம் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டடி. அவங்களோட ஹெல்த்ல தேர் வாஸ் an issue. அப்பலாம் நீங்க வந்து என்ன, how did you sort it out? அப்ப ரெண்டு பேர் எப்படி? I think she got the best surgeon. எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. She found the surgeon, she found the hospital. She's amazing in that. இப்ப வந்து அவளோட enthusiasm எல்லாம் பார்த்தா that she had any problem னே யாவும் கூட வராது இல்ல. So that was a testing time. அப்புறம் அமீன் singing and is growing up. Okay. தமிழ் கத்துக்கறான். தமிழ் கத்து சொல்றானே. தமிழ் கத்துக்க சொல்றீங்க? தமிழ் நீ கத்து குடுறீங்களா? ஐ காண்ட் டச். انا மதர் டங் கச்சில உங்களுக்கு, அதனால தமிழ் கத்துட்டா பெட்டர். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி 3 children and to both of you. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Thank you so much.